வணக்கம். நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸே எட்டியிருக்கு. என்னடா அவன் லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான், பட் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இவ்வளோ சந்தோஷமாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப டெக் அட்வான்ஸ்டு சேனல்லாம் கிடையாது. இருக்கிற கண்டென்ட்டை ரொம்ப ஃபேக்ட்ஃபுல்லாக உண்மையாக வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் நம்ம வந்து இந்த சேனலை நம்ம வந்து ஆரம்பிச்சுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் போகுது அப்படின்றது தெரியாது, பட் இந்த 100 சப்ஸ்கிரைபர் வந்து என்றைக்குமே இவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு ஃபேக்டான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்து பேசுகிறத கேட்குறதுக்கே ஒரு பொறுமை வேணும். ஸோ நீங்கள் வந்து அதை வியூஸாக பார்க்காம நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக நம்ம பேசுகிற ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச போய் தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 100 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஃபஸ்ட்லேருந்தே இந்த டாபிக் வந்து தொடர்ந்து ஒரு டிபேட்டபிள் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கோவிட் பேண்டமிக் வந்ததுலேருந்து இந்த வைரஸ் வந்து சைனாவால் தான் உருவாக்கப்பட்டிருக்கோம், அதாவது சைனா லேபிலேருந்து தான் உருவாக்கப்பட்டு இது வந்து லீக் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு தேரி வந்து எல்லா நாடுகளும் சைனா மேலே முன் வச்சுட்டே தான் இருக்காங்க. முக்கியமாக யூஎஸ் யூகே போன்ற நாடுகள் வந்து சைனா தான் முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தொடர்ந்து டிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போன வருஷம் மார்ச் 20 என்னாச்சுனாக்கா, நம்ம WHO இவங்க ஒரு கமிட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி சில ரிசர்ச்சர்ஸை வந்து சைனாக்கு வந்து அனுப்புனாங்க. யூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி இதிலிருந்து தான் இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அனுப்பிச்சாங்க. இவங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இந்த வைரஸ் வந்து யூஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி இதுலேருந்து பரவுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாத இந்த வைரஸ் வந்து இந்த பேட் உயிரினத்திலிருந்து தான், அதாவது ஒவ்வாலிருந்து தான் வெளியே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணாங்க. இவங்க இந்த அறிக்கையை சப்மிட் பண்ண உடனே அமெரிக்கா யூகே இவங்களாம் என்ன கேட்டாங்கனாக்கா, நீங்கள் டேட்டா வச்சு நீங்கள் வந்து இந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புனாங்க. WHOவும் அவங்க என்னென்ன ரிசர்ச் பண்ணாங்களோ அவங்க பேப்பரை வந்து இவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணாங்க. பட் இந்த டேட்டா வந்து ஒரு இன்சஃபிஷியன்ட் டேட்டா, இந்த டேட்டா வச்சுட்டு உங்களால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக டிபேட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா, நாங்கள் வந்து உங்களையே நம்பலை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க யூஎஸ். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, ப்ரைவேட்டாகவே இந்த வைரஸ் வந்து எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்ற ஒரு பாத்தை வந்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மே மாதம், அதாவது இப்போ போச்சு இல்லையா, இந்த மே மாதம் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் என்ன பண்ணியிருக்காரு, யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. என்ன ஆர்டர்னா, இன்னும் 90 நாளில் இந்த கொரோனா வைரஸ் எங்கே ஆரிஜினேட் ஆச்சு, எங்கேருந்து பரவுச்சு அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட்டை நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டார். இவர் எதை பேஸ் பண்ணி இந்த ஆர்டர் போட்டார்னாக்கா, இந்த யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கொரோனா வைரஸ் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்ற ஒரு மிஷனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜோ பைடனுக்கு ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அறிக்கைனா, இந்த கொரோனா வைரஸ் வந்து 2019 டிசம்பர் மாதம் தான் வைரஸ் வந்து பரவுது அப்படின்ற மாதிரி சைனா வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க WHOக்கு. ஆனால் நவம்பர் மாதமே யூஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி இதில் ஒர்க் பண்ண பல சயின்டிஸ்ட்டுகள் வந்து நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இந்த டீட்டெயிலை சைனா மறைச்சிடுச்சு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து இவங்க ஜோ பைடனுக்கு வந்து கொடுத்தாங்க. ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ஜோ பைடன் இந்த ஆர்டரை வந்து போட்டுட்டாரு. சமீபத்தில் டெய்லி மெயில் அப்படின்ற ஒரு புராதனமான ஒரு நியூஸ் பேப்பர், இது எந்த நாட்டை சார்ந்ததுன்னா யூகே நாட்டை வந்து சார்ந்தது. இந்த நியூஸ் பேப்பரில் 2 சயின்டிஸ்ட்டுங்க வந்து கூட்டறிக்கையாக ஒரு பேப்பரை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த பேப்பர் தான் ரொம்பவும் பர்ஸ்ட் ஆகி திரும்பினும் எல்லா நாடுகளையும் இந்த டிபேட்டுக்கு கொண்டு வர காரணமாக இருக்குது. அது என்ன ரிசர்ச்சு, அந்த 2 சயின்டிஸ்ட் யார், இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க இந்த பேப்பரில் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த 2 சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் பேர் வந்து ஆங்கஸ் டல்கிஷ், இவர் யாருன்னா இவர் ஒரு பிரிட்டிஷ் ப்ரொஃபஸர். இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா பில்கர் சோனர்சன், நார்வே. இவங்க ரெண்டு பேர் தான் கூட்டறிக்கையாக ஒரு பேப்பரை வந்து டெய்லி மெயில் நாளிதழில் வந்து வெளியிட்ருக்காங்க. ரெண்டு பேர் இந்த பேப்பரில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கனாக்கா, கொரோனா வைரஸ் வந்து கண்டிப்பாக நேச்சுரலாக உருவாகிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது கண்டிப்பாக ஒரு மேன்மேடான வைரஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த வைரஸ் வந்து யூஹான் லேப்லேருந்து பரவுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சாதாரணமாக இந்த அறிக்கையை வந்து விட முடியாது இல்லையா, அதனால் ரிசர்ச் பேப்பரும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து இவ்வளோ டெட்லியாக ஆனதுக்கு முக்கிய காரணமே இந்த கொரோனா வைரஸில் ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம மனித உடலில் ஒரு நல்ல இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த வைரஸ் வந்து வளர்கிறதுக்கும் இன்ஃபெக்ஷனை பரப்புறதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. ஸ்பைக் ப்ரோட்டீனில் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது, அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் பேர் வந்து அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட் வந்து ஒரு 4 சப்ஸ்டன்ஸ்னால ஆனது, ஒன்று கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இன்னொன்று வந்து நைட்ரோஜன்.
இந்த அமினோ ஆசிட்ல இருக்கிற செயின்ல 4 பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கும் இந்த வைரஸ் வந்து மேன்மேடா உருவானது அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நேச்சுரலாவே ஒரு அமினோ ஆசிட்ல ஒரு செயின்ல 3 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதே ரொம்ப அபூர்வம். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ இந்த அமினோ ஆசிட்ல 4 பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட மாலிகுல் இருக்கு. இதை கண்டிப்பாக நேச்சுரலாக உருவாயிருக்கவே முடியாது. நீங்கள் வந்து பயோஃபிசிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4 பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு அமினோ ஆசிட் காம்பவுண்ட் கண்டிப்பாக நேச்சுரலாக உருவாயிருக்கவே முடியாது. இதை கண்டிப்பாக மேன்மேடு வைரஸாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சைனாவில் யூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜியில் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனில் தான் வைரஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இவங்க வந்து ஆய்வு பண்ணதில் அந்த லேபோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கணும், இது வந்து ஒரு செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி லேபில் தான் இந்த ரிசர்ச்சை வந்து நடத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இது நாட்டிலேருந்து வந்த வைரஸ் அப்படின்னு சைனா எப்படி நம்ப வச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வைரஸ் பரவன உடனே சைனா சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த வைரஸை ரெட்ரோ இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் மூலமா ஸ்பைக் புரோட்டீனை திரும்பி நேச்சுரலாக கொண்டு வந்து உலகத்துக்கு இது வந்து ஒரு நேச்சுரலான வைரஸ் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் கிளைம் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ரொம்ப ஹைலைட் ஆகி ரொம்ப டிபேட்டபிள் டாப்பிக்காக ஆயிருக்கு, இந்த வைரஸை பரப்பலை அப்படின்னு சொல்லிட்டு சைனா மறுத்துட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாத இந்த அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இவங்க திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயத்தை பரப்புகிறாங்க அப்படின்னும் சைனா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேப்பரில் இன்னொன்று என்ன மேற்கோள் காட்டியிருக்காங்கனாக்கா, பிப்ரவரி 2020 வருஷம் வந்து புட்டாவ் ஜியாவ் இவர் யாருன்னா, இவர் ஒரு மாலிகுலர் பயாலஜிஸ்ட், இவர் வந்து சவுத்து சைனாவை சார்ந்தவர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வைரஸ் வந்து யுஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி இதிலிருந்து தான் பரவத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்காரு. சைனா கவர்மெண்ட் இதை டினைட் பண்ண உடனே அவர் வந்து அவர் பேப்பரை வித்ட்ரா பண்ணியிருக்காரு. இதையும் இவங்க ரெண்டு பேர் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத நேச்சுரலாக ஒரு வைரஸ் வந்து உருவாச்சுனாக்கா அது இந்த மாதிரி டக்கு டக்குன்னெலாம் மியூட்டன்ட் ஆகாது. ஏன்னா இது வரைக்கும் உலகத்தில் 4 விதமான வேரியண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் இந்தோனேஷியாவில் ஒரு டெட்லி ஹைப்ரிட் வேரியண்ட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு தனி டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அது ரொம்ப கிராஜுவலாக தான் மியூட்டன்ட் ஆகும், அதாவது தன்னை தன்னே பரிணமிச்சிக்கும். அதுவும் அந்த மாதிரி பரிணமித்த வைரஸ் வந்து ரொம்ப லெஸ் பேத்தஜோனிக்காக தான் இருக்கும். இந்த பேத்தஜோனிக்னா இந்த மாதிரி தொற்று நோயாக மாறுறது இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக இதுக்கான உண்மை வந்து சீக்கிரம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். வழக்கம் போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாலா பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.